குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இது தமிழுக்கு. ஆங்கிலம் 12/1/2024 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:48. திதி இன்று மாலை 4:40 வரை பிரதமை, பின்பு விதியை. நட்சத்திரம் இன்று மாலை 5:41 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாம யோகம் இன்று மாலை 4:21 வரை அர்ச்சனம், பின்பு வஜ்ரம். கரணம் மாலை 4:40 வரை பவகரணம், பின்பு பாலவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 5:41 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 9:30 to 10:30 வரை, மாலை 4:30 to 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 to 12 வரை, யமகண்டம் பிற்பகல் 3:00 to 4:30 வரை. குளிகை காலை 7:30 to 9 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 12:30 to 1:30 வரை, மாலை 6:30 to 7:30 வரை. வார சூல மேற்கு பரிகார வல்லம் சந்திராஷ்டம் நட்சத்திரம், மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திர சந்திராஷ்டம். இன்றைய தினம் கூடாரவள்ளி. கூடாரவள்ளி அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு சிறப்பும் இருக்கு, நிறைய சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் வருஷம் கூடாரவள்ளி எல்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் வரோம். பெருமாள் வழிபாடு செய்வது மிக சிறப்பு இன்றைய நாளில், அது வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருவது மிக மிக சிறப்பு. அதனால் இன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாட்டு செய்யுங்க. அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஏலக்காய் மட்டும் எடுத்துட்டு போங்க, ஒரு பேப்பரில் மடித்து, சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்னைக்கு தினம் ஒரு சாஸ்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைய தினம் சிவபெருமானின் அவதாரமே அனுமன் அப்படின்ற ஒரு சாஸ்திரத்தை பத்தி பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன் புதன் அங்காரகன், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவானும் மாந்தி பகவானும், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் சுக்கர பகவான். இன்றைய தினம் கூடாரவள்ளி. கூடாரவள்ளி அப்படின்றது உண்மையிலே அதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில வருவது இன்னும் சிறப்பு. இன்னைக்கு நோன்பு இருப்பாங்க. கூடாரவள்ளி அப்படின்றது ஒரு நோன்பு எடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. அதனால பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் இணைந்து செய்யுங்கள், மிக சிறப்பாக இன்னைக்கு இருக்கு. சரி, தினம் ஒரு சாஸ்திரம். தினம் ஒரு சாஸ்திரம் அப்படின்ற ஒரு தலைப்புல சிவபெருமானின் அவதாரமே அனுமனுடைய அவதாரம். ராவண யுத்தத்தில் ராமனுக்கு உதவுவதற்காக அனுமனாக அவதரித்தார் சிவபெருமான். சிவனுக்கு இருப்பது போலவே அனுமனுக்கு முக்கன் உண்டு. பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு 5 முகங்கள், 15 கண்கள். நீங்க எல்லாரும் பார்த்துருக்கலாம் பஞ்சமுக ஆஞ்சநேயரை பார்த்து, பஞ்சவடியில இருக்கு பார்த்துருக்கலாம். காலம் மற்றும் மரணம் ஆகிய இரண்டுக்கும் கடவுள் யார் என்றால் சிவபெருமான். இந்த இரண்டு வேலைகளையும் செய்வதில் சிவனின் பிரதிநிதியாக, சிவனின் ஒரு சக்தியாக இருப்பவர் தான் சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவானை ஈஸ்வர பட்டத்தோடு அழைப்பதற்கு காரணம் இதுவும் ஒன்று. சிவனே அனுமனாக அவதரித்து இருப்பதால் அனுமனை வணங்கி, அனுமனை அனுதினமும் வணங்கி வருவோருக்கு 7.5 நாட்டு சனி அஷ்டமத்து சனியால் ஏற்படும் தீமைகள் அத்தனையும் குறை. இது உண்மை, செஞ்சு பாருங்க. ஏற்கனவே சனி பகவானை பற்றி நேற்றைய தினம் நிறைய சொல்லியிருக்க. வெற்றிலை மாலை, துளசி மாலை, வடை மாலை இதெல்லாம் சாத்தினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்க. அதனால் இன்றைய தினம் அனுமனையும் வழிபடலாம், பெருமாளையும் வழிபட வேண்டியது, மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருப்பீங்க. ஏன்னா கடவுளை 1 நிமிடம் நினைத்து வழிபட்டால் கூட போதும், 24 மணி நேரம் நினைக்கிறேன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஒரே ஒரு செகண்ட். உண்மையா ஒரு பக்தியா நினைத்தாலே நமக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் கிடைக்கும். செய்யுங்கள். இப்பொழுது ராசி பலனுக்குள் செல்லலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, புதிய தொழில்நுட்ப சார்ந்த வேலையில கவனம் தேவை. உத்தியோகத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். கல்வி தொடர்பான விஷயத்துல ஆலோசனைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு.
புதிய வீடு மனை மற்றும் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அரசு சார்ந்த உதவிகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நலம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய திசை கிழக்கு திசை அதிசய எட்டாமின் அசுர நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் ஒரு சில விஷயத்தில் கவனம் தேவை, அதாவது பணம் விஷயத்துல குடுக்கல் வாங்கலயே ரொம்ப கவனமா இன்னைக்கு இருக்கணும். பரணி நட்சத்திரக்காரர்கள் எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகரம்லாம் கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். கல்வியில மாணவர்களுக்கு சில மாற்றமான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீங்க. காது தொடர்பான உபாதைகள் வந்து அகலக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் புரிதலும் அதிகரிக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் அமையும். அதிசய திசை மேற்கு திசை, அதிசயன் இரண்டாமின் அதிச நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினம் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள். எதிலும் முன்கோபமின்றி பொறுமையோடு செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். விலையுயர்ந்த பொருட்களில் கவனம் தேவை. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்திருங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மையை செய்யும். குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வெளி உணவுகளை சாப்பிடுவதை குறைத்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்கள். நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்றும் நல்லது. அதே சமயத்தில் இன்றைய தினம் நிதானம் தேவை. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானுக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய திசை வடகிழக்கு திசை, அதிசயன் மூன்றாவின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்து. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்கார எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்லுங்கள். தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப நிதானமாக பேசுங்க. யார் பேசினாலும் அந்த பேச்சில் காது கொடுத்து கேட்டுட்டு அதற்கப்புறம் பதில் சொல்லுங்க. தேவையற்ற ஒரு வாதங்களை தவிர்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. வாழ்க்கை துணர்வு ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் குறைய நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாள், பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாள். அதிசய திசை வடமேற்கு திசை, அதிசயன் மூன்றாம் எண் அதிர்ஷ நிறம் மயில் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வியாபாரத்தில் உங்க கூட வேலை பார்க்குறவங்க, உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி விவசாயத்துறை, கால்நடை துறை, இதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். அரசு தொடர்பான பணிகளாக அனுகூலமான சூழல்லாம் அமையும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். சமூக பணிகளில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அன்பு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய திசை கிழக்கு திசை, அதிசயன் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். மேல்நிலை கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும்.
கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். மனசில் ஒரு புதுவிதமான இலக்குகள் பிறக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைய தினம் ஏற்படும். அதே மாதிரி உங்கள் பேச்சில் ஒரு அனுபவ பேச்சு மூலம் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். இன்றைய நாள் ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசயசை தென் மேற்கு திசை அதிசயன் ஒன்பதாம் எண் அதிசய நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்கார் இலக்குகள்லாம் பிறக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சோதனையெல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கு. அதே சமயத்தில் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும். விவசாய துறையில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அடுத்த இனத்தவர் மக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் உண்டு. வழக்கு விஷயத்தில் திருப்பங்கள் ஏற்படும். சக ஊழியர்களால் திருப்தியான ஒரு சூழலெல்லாம் அமையக்கூடிய ஒரு தன்மை. தாய் வழி உறவினர்களால் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் உண்டு. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் சோதனையெல்லாம் குறைந்து நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. அதிசயசை கிழகு திசை அதிசயன் ஒன்றாம் எண் அதிசய நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சிரமங்கள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. திட்டமிட்ட காரியங்கள் எண்ணிய விதத்திலெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு நாள். தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீங்க. மனதிற்கு ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகள் மூலம் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய திசை தென் மேற்கு திசை அதிசயன் எட்டாம் எண் அதிசய நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. செலவும் இன்னைக்கு வரும். அதே மாதிரி இன்னைக்கு வரவும் வரும், செலவும் இருக்கும். உங்களோட இருப்பவர்கள் எண்ணங்களை புரிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட உங்கள் மீதான நம்பிக்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். தடைபட்ட சில வரவு தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாள். உடல் ஆரோக்கியத்தில் மந்தமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். கடன் தொடர்பான இன்னல்கள்லாம் குறையும். வியாபாரத்தில் ஆதரவான சூழல்லாம் அமைகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கு. அதிசயசை மேற்கு திசை அதிசயன் மூன்றாம் எண் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூராடும் நட்சத்திரக்கார வரவுகள்லாம் கிடைக்கும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு சுபம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சில நபர்களின் தன்மைகளை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய என்ன பேசுறாங்கன்னு கேட்டு உள்வாங்கி அதன் பிறகு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நெருக்கமானவர்களை மனவிட்டு பேசுவதன் மூலம் தெளிவு ஏற்படும். அரசு தொடர்பான பணிகளில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகும். குறுகிய தூர பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாக இருக்கு. அதிசயசை தெற்கு திசை அதிசயன் ஒன்பதாம் எண் அதிசய நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கெல்லாம் இன்றைய தினம்
கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. போட்டிகளை எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய செயல்பாட்டில் ஆர்வமின்மை ஏற்படும். வியாபாரத்தில் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள். திடீர் பொருள் வரவுக்கு சிலருக்கு உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. மனசில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்பட்டெல்லாம் விலகும். நெருக்கடியான சில பிரச்சனைகளெல்லாம் குறையும். எதிர்பாராத பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. மனதில் இருக்கின்ற கவலைகள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷயன் ஒன்றாமேன். அதிர்ஷ நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சில விஷயத்தில் ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு கிடைக்கின்ற ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி நிறைந்த ஒரு நாள். லாபங்களும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். சீக்கிரமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துங்க. உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்கின்ற ஒரு நாள். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்பாராத சில பயணத்தின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். இன்றைய நாள் துணிச்சல் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ திசை தெற்கு திசை, அதிர்ஷயன் இரண்டாமின். அதிர்ஷ நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வான ஒரு நாளாக இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறைகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.